தனது நேர்மையான நடவடிக்கையினாலும் இடையறாத உழைப்பினாலும் எந்த ஒரு காரியங்களையும் சாதித்து கொள்ளும் வல்லமை கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஆண்டு. ராசியிலேயே குருவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். 7.5 சனியினுடைய கடைசி 1.5 வருட காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் முடிந்தது. கடைசி 1.5 வருடத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீங்க. இந்த வருடம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த 2019 முக்கியமான விஷயம், உங்கள் ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானம் வரை அமைந்திருக்கிறது. மொத்தமாக இந்த 12 இந்த 9 வீடுகளில் அவருடைய மாற்றங்கள் என்பது நிறைந்திருக்கிறது. ஸோ ராசிநாதனுடைய சஞ்சாரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். முக்கியமாக 4 கிரகங்கள், அதாவது குரு, ராகு, கேது, சனி, இந்த 4 கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் வருட பலனை நாம் சொல்லுவோம். ராசியிலேயே தனவாக்கு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வம், முன்னோர்கள், இஷ்ட தெய்வம், இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றம் என்பது உங்களுக்கு நிகழும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தையும் நீங்கள் தெய்வ அனுகிரகத்துடன் சமாளிப்பீர்கள். சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து சேரும். சுபகாரகன், தனகாரகன் குரு பகவானுடைய சஞ்சாரம் ராசியிலே அமைந்திருக்கிறதுனால குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான குடும்பம் என்பது அமையும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான வருடம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய அந்த திங்கிங்கே மாறிடும். நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளினுடைய ஒரு திங்கிங்கே மாறிடும். நல்ல விதமாக சிந்திப்பீங்க, நல்ல முறையில் செயல்படுவீங்க, நல்ல முறையில் உங்களுக்கு வெற்றியும் உங்களை தேடி வரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் கதவை வந்து தட்டும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கலாம். எல்லா விதமான வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கலாம். சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய லாபம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய புதிய மாற்றங்கள், ஜனவரி 1 உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கரனுடைய வருகை அமைந்திருக்கிறது. ஜனவரி 1 உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், அது பொருளாதார மாற்றமாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களாகட்டும், எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு அருமையான முறையில் வந்து சேரும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலம். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தவரை நீங்களாகவே வாய்ப்புகளை கேளுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்களே தொடர்பு கொண்டு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேளுங்கள், ஆராயுங்கள். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். தினசரி கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வதும், அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். எப்போல்லாம் முடிதோ அப்போல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. விருச்சிகராசிக்காரங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்தே தீரும். அதுவும் இந்த வருஷம் கட்டாயமாக போயாகணும். உங்களுடைய அனுகூலமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.